எபிரேயர் 12:1 இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். அவரை நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டம், அவரை நோக்கி பார்க்கிற ஒரு பார்வை இன்றைக்கு நமக்கு தேவை என்று தேவன் நமக்கு நினைவூட்ட விரும்புகிறார். கிறிஸ்துவிலே இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று ரோமர் 8:1-2 நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நாம் ஆவியின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறோம், நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பார்வையினாலதான் ஆக்கினை தீர்ப்பு வரும், ஆனால் நாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நமக்கு ரட்சிப்பு உண்டு, நமக்கு சமாதானம் உண்டு, நமக்கு சந்தோஷம் உண்டு, நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு. ஏன்னா நான் பார்க்கிற பார்வை இந்த உலகத்தை அல்ல, நான் பார்க்கிறது அந்த சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசுவை பார்க்கிறேன். நான் இன்றைக்கு அவரை நோக்கி பார்க்கும் போது நான் பிரகாசம் அடைவேன், நான் வெட்கமடுவதில்லை. நான் ஒருபோதும் தலைக்குனிவிற்கு நேராக நடத்தப்படாமல் இருக்கும்படிக்கு நான் தேவனை நோக்கி பார்க்கிறேன். ரோமர் 8:1-2 நாம் பார்க்கிறோம், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. நாம் பார்த்தோம், பார்வையினால இச்சை உண்டாயிற்று, இச்சை மூலமாக பாவம் உண்டாயிற்று, பாவத்தின் மூலமாக பாவம் பூரணப்படும் போது மரணம் உண்டாயிற்று. ஆனால் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களோ, கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களாய் நடக்கிறவர்களோ, அவர்கள் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறார்கள். நம்முடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வையாக மாறிவிடுகிறதுனா, மாம்சத்தின் பார்வையாக இல்லாமல் ஆவியின் பார்வையாக மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆம் என்று சொல்றீங்க? எத்தனை பேர் நான் ஆவியின் பார்வையிலே பார்க்க விரும்புகிறேன்? எத்தனை பேர் ஆவியின் பார்வையிலே நான் நடக்க விரும்புகிறேன்? எத்தனை பேரால சொல்ல முடியும்? இன்றைக்கு தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஆவியின் பார்வை உடையவர்களாக, ஆவியின் நடத்தை உடையவர்களாக நாம் இன்றைக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். மறுரூப மலையிலே நடந்த ஒரு காரியத்தை நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை ஸ்டடி பண்ணோம்னா நமக்கு தெரிகிறது. வாசிக்கலாம் மத்தேயு 17:8 வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். அதில் என்ன நடந்ததுன்னு தெரியும். யோவான், பேதுரு, யாக்கோபு மூன்று பேரையும் அழைத்து கொண்டு மலையின் உச்சிக்கு போனார். அந்த இடத்துல என்ன நடந்தது? அப்போ அந்த இடத்துல மோசேயும் எலியாவும் வருகிறார்கள். கிறிஸ்துவோ மறுரூபமாகிவிட்டார். அவர் மகிமைக்குள்ளாக ஒரு மகிமையின் மேகம் அவர்களை மூடிற்று என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் பார்த்த உடனே இவங்களை இங்க உட்கார வைக்கலாம் என்று நினைக்கும் போது, உமக்கு ஒரு கூடாரமும், எலியாவிற்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரத்தையும் போடுகிறோம், நாம் இங்கே இருப்போம் என்று அவர் சொல்லுகிறார். ஓளி உள்ள மேகம் அவர்களை நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சத்தம் உண்டாயிற்று. அசீசர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்போ அவர்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. எலியாவையும் மோசேயும் அதே இடத்துல பார்த்தவர்கள் இப்போ தேவ இயேசு கிறிஸ்து அவர்களை கூப்பிட்ட போது வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்ன போது அவர்கள் பயந்தார்கள். இயேசு கிறிஸ்து தொட்டு அவர்களை எழுப்பின போது அவர்கள் பார்த்தார்கள். நிமிர்ந்து பார்க்கும் போது இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. எதற்காக பார்க்க முடியவில்லை என்றால், இயேசுவை காண்கிறவன் மோசேயையும் எலியாவையும் காண்கிறவன் அல்ல. என்ன மோசேனா என்ன?
மோசே நியாய பிரமாணத்தை நமக்கு தந்தவன். மோசையை பார்க்கிறவன் எல்லாவனும் நியாய பிரமாணத்தை பார்க்கிறான். எலியாவை பார்க்கிறவன் எல்லாம் தீர்க்க தரிசனங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். தீர்க்க தரிசனங்கள் என்ன சொல்லப்பட்டது? தீர்க்க தரிசனங்களே மேசியா வரப்போகிறார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அந்த தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல் கிறிஸ்துவிலே முடிந்துவிட்டது. நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் கிறிஸ்துவிலே முடிந்துவிட்டது. நாம் புதிய உடன்படிக்கையின் ஊழியராக நம்மை தேவன் நிலைப்படுத்தி இருக்கிறார். இது கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்க்கிற ஒரு காலம், கிறிஸ்துவை மாத்திரம் நாம் மையப்படுத்துகிற ஒரு நாட்களாக இது இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயை பார்க்க வேண்டாம், எலியாவை பார்க்க வேண்டாம், தீர்க்க தரிசிகளின் புத்திரர்களை பார்க்க வேண்டாம். நம்மை நமக்கு முன்பாக கடந்து சென்ற ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் நாம் பார்க்க வேண்டாம். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன் உண்டு, நமக்கு ஒரு பெரிய ராஜா உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டபடியினால் நாம் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறோம். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.